ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் கேள்வி ஒன்று மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்குது இல்லையா நடந்த இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னையில் தான் நடக்குது சில நேரம் வந்து முதலாவது தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது ரெண்டாவது தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது அந்த மாதிரி கேட்பாங்கள்ல அந்த வகையில் மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கிற இடம் சென்னை ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி சென்னை கேள்வி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர் நாயகன் விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது ரெண்டு கணபதில் பதில் ஆப்ஷன் சி ஷிக்கர் தவான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாயகன் விருது பெற்றவர் தொடர் நாயகன் விருது பெற்றவர் ஷிக்கர் தவான் ரெண்டு கண பதில் ஆப்ஷன் சி ஷிக்கர் தவான் கேள்வி மூன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசனத்துடைய பிரிவு என்ன எந்த ஆர்டிக்கல்லு ஜம்மு காஷ்மீரத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரிவு முந்நூற்றி எழுபது ஆப்ஷன் சி தான் கரெக்டு கேள்வி நான்கு த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் நாளுக்கான பதில் ஆப்ஷன் ஏ அருந்ததிராய் கேள்வி ஐந்து சோடியம் குளோரைடு அதாவது உப்பு சோடியம் குளோரைடு உப்பு இருக்கு இல்லையா நீருள் நீரில் சேர்க்கும் பொழுது அந்த கொரசலுடைய கொதிநிலை எவ்வளவா இருக்கும் அப்படின் பார்க்கும்பொழுது ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி நூறை விட அதிகமாக இருக்கும் கேள்வி ஆறு என்ஹெச் செவன் எதை எந்தெந்த ரோடை இணைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு கணபதில் ஆப்ஷன் டி வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற ரோட என்ஹெச் செவன் வந்து இணைக்குது கேள்வி எட்டு கேள்வி ஏழு நோபல் அமைதி பரிசிற்காக மிக இளம் வயதில் பரிந்துரைக்கப்பட்ட பெண் கல்வி உரிமைக்காக அறியப்படுபவர் யார் ஏழு கணபதி ஆப்ஷன் டி மலாலா கேள்வி எட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வாணிகம் செய்யும் உரிமையை பெற்றது முதல் முதல்ல பிரிட்டிஷ்காரங்க யாருடைய ஆட்சி காலத்தில் வராங்க யார் அக்ரிமெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜஹாங்கீர் தான் முதல் முதல்ல சைன் பண்ணுறாங்க எட்டு பதில் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் கேள்வி ஒன்பது ஒளியை ஆராயும் முறையை எத்தனை பிரிவாக வகுக்கின்றனர் ஒலியை ஆராய்கின்ற முறையை எத்தனை பிரிவாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒம்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி மூணு முறையாக பிரிக்கிறாங்க பத்து அரேபியா எகிப்து போன்ற பகுதிகளில் பேசப்படுகின்ற மொழி இனம் என்ன அரேபியா எகிப்து பகுதிகளில் பேசப்படுகின்ற மொழி இனம் செமிட்டிக் இனம் பத்துக்கான பதில் ஆப்ஷன் டி செமிட்டிக் இனம் கேள்வி பதினொன்று குவிமொழி எந்த மாநிலத்தில் பேசப்படுது குமி குவிமொழி பேசப்படுகின்ற மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரிசாவில் தான் பேசுகிறாங்க குவிமொழி பதினொன்று பதில் ஆப்ஷன் ஏ ஒரிசா கேள்வி பன்னிரெண்டு கட்டளை கழித்துறையில் அமைந்துள்ள யாப்பு நூல் என்ன கட்டளை கழித்துறையில் அமைந்துள்ள யாப்பு நூல் பனிரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி யாப்பருங்கல விருத்தியுரை சிதான் கரெக்டு கேள்வி பதிமூன்று அணி இலக்கணம் கூறும் நூல்களில் முதன்மையானது எது அணி இலக்கம் கூறும் நூல்களில் முதன்மையானது பதிமூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ தண்டி அலங்காரம் தான் கரெக்டு கேள்வி பதினான்கு தண்டி அலங்கார பொருளணியில் தன்மையணி முதல் பாவிக அணி வரை உள்ள மொத்த அணிகள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது தண்டி அணிங்காரத்தில் மொத்தம் எத்தனை அணிகள் இருக்குது அப்படின்னா பதினாலு பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து அணிகள் தான் தண்டி அலங்காரத்தில் மொத்தம் இருக்கிற அணிகள் கேள்வி பதினைந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடு இதில் இடம்பெறுகின்ற அணி எந்த அணி இடம்பெறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேற்றுமை அணி இடம்பெறுது பதினைந்து கணபதில் ஆப்ஷன் சி வேற்றுமை அணி பி வேற்றுமை அணி பதினைந்து பதில் ஆப்ஷன் பி வேற்றுமை தான் கரெக்ட் கேள்வி பதினாறு ஐந்து இலக்கணம் கூறும் முதல் இலக்கண நூல் எது ஐந்து இலக்கணம் கூறும் முதல் இலக்கண நூல் ஆப்ஷன் a வேற தான் சொல்லப்படுது பதினாறு கணபதில் ஆப்ஷன் ஏ வேரசூழியம் கேள்வி பதினேழு மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்ததாக கூறுதப்படுகின்ற இடம் எது எந்த இடத்துல மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினேழு கணபதில் ஆப்ஷன் பி மதுரை கேள்வி பதினெட்டு ஐங்கூர் நூற்றின் கடவுள் வாழ்த்தை பாடலை பாடினது யார் ஐங்கூர் நூற்றில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடினது பெருந்தேவனார் பதினெட்டு கணவதில் ஆப்ஷன் சி பெருந்தேவனார் பத்தொன்பது பொருணநாற்றுப்படை எம்மண்ணனுடைய சிறப்பை பற்றி பாடுது பொருணநாற்றுப்படை எம்மண்ணனுடைய சிறப்பை பற்றி பாடுது பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ கரிகால சூழல்நிலை பற்றி பாடுறது தான் பொருளாற்று படை கேள்வி இருபது சரியான விடையை தேர்ந்தெடுக்க இது இதில் என்ன கரெக்டு அப்படின்னு பொழுது இருபதில் கரெக்டு ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாம் பத்து ஒவ்வொரு பத்து பத்து பாடல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியும்ல சேர மன்னன் புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் ஒவ்வொரு பத்து பாடலையும் ஒவ்வொரு மன்னனை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க இதில் சரியானது எது அப்படின்னு பொழுது ஐந்தாவது பத்தில் இருக்கிற இருபதுக்கான பதில் தானே பார்த்துட்ருக்கோம் இருபதில் ஐந்தாம் பத்தில் இருக்கிற கடல் பிறகோட்டிய செங்கொட்டுவன் இதுதான் வந்து கரெக்டு சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை கேள்வி இருபத்தி ஒன்று ஆன்றோர் புகழ்ந்த சான்றோர் உரைத்த தண்டமிழ் தெரியல் ஒருபது பாட்டும் என கூறினது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ நச்சினார்கிணியார் தான் சொல்லியிருக்காரு கேள்வி கேள்வி இருபத்தி ரெண்டு தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி என்று முதல் முதல் சொன்னது யார் தமிழ்மொழியை உயர்தனி செம்மொழி அப்படின்னு முதல் முதல்ல சொன்னது இருபத்தி ரெண்டு கணபதில் பரிதிமார்க் கலைஞர் தான் முதல் முதல்ல சொல்லியிருக்காரு சீதா கரெக்டு கேள்வி இருபத்தி மூன்று தொல்காப்பியர் சுட்டும் உரசொலிகள் என்ன தொல்காப்பியர் சுட்டும் உரசொலிகள் ரா ரா இது ரெண்டு தான் கரெக்டு கேள்வி இருபத்தி நான்கு என்னும் சொல் யார் காலத்தில் அன் என்று மாறியது இருபத்தி நாலுக்கான பதில் என் என்ற சொல் யார் காலத்தில் அப்படின்னா பாண்டியர் காலத்தில் தான் அன் அப்படின்னு மாறியிருக்கு இருபத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி இருபத்தி ஐந்து முதல் முதலாக தமிழன் என்ற சொல்லாட்சி காணப்படுகின்ற இலக்கியம் எது முதல் முதல்ல தமிழன் அப்படிங்கிற சொல்லாட்சி காணப்படுகின்ற இட இட காணப்படுகின்ற இலக்கியம் வந்து இருபத்தி ஐந்து கணபதில் அப்பர் தேவாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு கேள்வி இருபத்தி ஆறு எந்த அளபடை சோழர்கால தமிழில் காரண விடைகாட்டும் உருவாக இருந்தது அப்படின்னா இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ இகரத்தில் தான் இருந்திருக்கு கேள்வி இருபத்தி ஏழு பன்னாட்டு கூட்டமைப்பு நாடுகளுடைய பொது சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆண்டினை டேஷ் என அறிவித்தது என்ன சொல்லி அறிவித்தது அப்படின்னா இருபத்தி ஏழு கணபதில் உலக மக்கள் தொகை ஆண்டு அப்படின்னு சொல்லி அறிவித்தது கேள்வி இருபத்தி எட்டு ஞானபீட விருது பெற்ற புதினம் எது ஞானபீட விருது பெற்ற புதினம் சித்திர பாவை இருபத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் டி சித்திர கேள்வி இருபத்தி ஒன்பது வாசே குழந்தைசாமியன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற திறனாய்வு நூல் இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி வாழும் வள்ளுவம் இதுதான் வந்து முப்பது ஏறு தழுவுதலை கதைக்களமாக கொண்ட புதினம் எது ஏறு தழுவுதலை கதைக்களமாக கொண்ட புதினம் வாடி வாசல் முப்பது கணபதில் ஆப்ஷன் சி வாடி வாசல் கேள்வி முப்பத்தி ஒன்று குடும்பத்தேர் சிறுகதையுடைய ஆசிரியர் யார் குடும்பத்தேர் சிறுகதையுடைய ஆசிரியர் மௌனி முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் டி மௌனி கேள்வி முப்பத்தி ரெண்டு பட்டியல் ஒன்று ரெண்டோட பொருத்தி சரியானது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வித்தன் வித்தனுக்கு கரெட்டு என்ன அப்படின்னு பார்த்துர்லாம் மவ ராசர்கள் வித்தன் அப்படின்னா மவராசர் அப்படின்னு அர்த்தம் அப்போ வித்தனுக்கு இங்கே வந்து முதல்ல மூணு ரெண்டாவது வந்து கூ அழகிரிசாமி இவர் எழுதின நூல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது திரிபுரம் அதுக்கடுத்து கல்கி கல்கி வந்து கமலாவின் கல்யாணம் எழுதியிருக்காரு தி ஜானகிராமன் வந்து அக்பர் சாஸ்திரி எழுதியிருக்காரு அப்போது முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதோட இன்றைக்கான ஜிகே ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சரு முடியுது